சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. கொங்கு மண்ணின் வீரனாய் ஈரோடு மேலப்பாளையத்தில் 1756 பிறந்தவன் தீர்த்தகிரி. அவன் பெற்ற அந்த புகழ்பெயரை அவனேதான் சூட்டிக்கொண்டான். அதுவும் வீரத்தின் விளைநிலமாய் அந்த பெயர்தான் தன் இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயனுக்கு அடிபணியாமல் எதிர்த்து போரிட்டு வீர மரணமடையச் செய்தது. போர்க்கலைகள் பல கற்று துணிச்சலான உத்திகளை தன் படைகளுக்கு கற்றுத்தந்து கிழக்கிந்திய கம்பெனியை போர் முனையில் ஓட ஓட விரட்டியவன் அவன். பிஞ்சு கரங்களாலேயே வாழும் வில்லும் சிலம்பமும் தடியும் என ஆயுதங்களுடன் பழகியவன் அவன். தான் மட்டும் கற்றானில்லை, தன்னைச் சேர்ந்தவர்களுக்கும் போர் பயிற்சி அளித்து இளம் வயதிலேயே ஒரு படையை தயார் செய்தான். தீர்த்தகிரியின் கொங்கு பகுதி அப்போது மைசூர் மன்னன் ஆட்சியில் இருந்தது. மைசூருக்காக வசூலிக்கப்பட்ட வரிப்பணம் சங்ககிரியின் வழியேதான் மைசூருக்கு கொண்டு செல்லப்படும். தன் பகுதியில் மக்கள் நலனை சிதைத்து ஒருவன் வசூலிப்பதா என்ற எண்ணம் மேலோங்க, ஒரு நாள் தன் நண்பர் குழுவுடன் சேர்ந்து அந்த வரிப்பணத்தை பறித்தான் தீர்த்தகிரி. அதை தன் பகுதி மக்களிடமே திருப்பி கொடுத்தான். வரி வசூலிப்பவன் வெகுண்டான். உடன் வந்த வீரர்களுடன் கைகலப்பு ஏற்பட்டது. சோர்வுற்ற தண்டல்காரன், நீ யார்? உன் செயல் தெரிந்தார் ஹைதர் என்ன செய்வான் தெரியுமா என்று மிரட்டினான். நானா? சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையிலே ஒரு சின்ன மலை என்று சொல். இந்த வரிப்பணத்தை அந்த சின்னமலை பறித்து கொண்டான் என்று ஹைதரிடம் சொல் என்று நெஞ்சு நிமிர்த்தி சொன்னான். தனக்குத்தானே அவன் சூட்டிக்கொண்ட அந்த பெயரே அவனுக்கு நிலைத்தது. தீர்த்தகிரி தீரன் சின்னமலையானான். 1782 ஹைதரின் மரணத்துக்கு பின் அவன் மகன் திப்பு மைசூரின் ஆட்சிக்கு வந்தான். சின்னமலையும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான நடவடிக்கைகளில் இருந்தான். அதனால் திப்பு அவனுடன் நட்பு கொண்டான். அவர்களின் நட்பு மைசூர் போர்களின் போது ஆங்கிலேயருக்கு எதிரான வலுவான கூட்டணியை அமைத்திருந்தது. பின்னாளில் பாளையக்காரர்களின் தென்னிந்திய கிளர்ச்சியில் திண்டுக்கல் கோவை மலபார் கூட்டணியில் சின்னமலையை இணைத்திருந்தது. சின்னமலையை கொங்கு நாட்டின் தளபதி என்றான் திப்பு. இவர்களின் கூட்டணி சித்தேஸ்வரம், மழவல்லி, ஸ்ரீரங்கப்பட்டணம் என வரிசையாக ஆங்கிலேயரை எதிர்த்து போர்களை நடத்தியது. இந்த மைசூர் போர்களில் ஆங்கிலேயரின் படைகளுக்கு பெரும் சேதம் விளைவித்தது. சித்தேஸ்வரம் போரில் மேலப்பாளையம் கோட்டையை ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றினான் சின்னமலை. 1799 நடந்த 4 மைசூர் போரில் திப்பு மரணமடைந்தான். அதனால் பெரிதும் வருந்திய சின்னமலை ஓடை நிலையில் தங்கி தனக்கென சிறிய கோட்டையை கட்டினான். சிவன்மலை பட்டாளி காட்டில் வீரர்களுக்கு கடுமையான பயிற்சிகளை அளித்தான். பிரெஞ்சுக்காரர்களின் உதவியில் பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் சேகரித்தான். திப்புவின் சிறந்த போர் வீரர்களை தன் படையிலே சேர்த்தான். தன்னையும் ஒரு பாளையக்காரனாக அறிவித்துக் கொண்டான். 1801-1802 நிகழ்ந்த பாளையக்காரர்களின் தென்னிந்திய கிளர்ச்சியில் சின்னமலை பங்கேற்றான். மருதுபாண்டியர், திண்டுக்கல் கோபால நாயக்கர், வீர கேரளவர்மா என கூட்டமைப்பின் வீரர்களுடன் இணைந்து செயல்பட்டான். கோவை கோட்டையை தகர்க்க முன்னேறினான். ஆனால் கோவை புரட்சி தோல்வியில் முடிந்தது. அந்த கிளர்ச்சியின் முடிவில் அனைத்து தலைவர்களும் தோல்வியடைந்த போது
சின்னமலையும் தோல்வியை தழுவினான். இருந்தாலும் 1801 பிரெஞ்சு கர்னல் மார்க்ஸ்வெல் தலைமையில் பவானி காவிரி கரையில் பிரிட்டிஷாரை வெற்றி கொண்டார். 1802 சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே நடந்த போரில் வென்றான். 1803 அரச்சலூரில் கர்னல் ஹாரிசன் கம்பெனி படையை கையெறி குண்டுகளை வீசி வென்றான். சின்னமலையின் வெற்றிகளை தடுக்க பெரும்படை கொண்டு 1804 ஓடை நிலை கோட்டையை தாக்கினார்கள் பிரிட்டிஷார். அந்த கடும் தாக்குதலுக்கு அந்த சின்ன கோட்டை தாக்குப்பிடிக்கவில்லை. கோட்டை இடிந்து விழுந்தது. அங்கிருந்து தப்பிய சின்னமலை பழனி மலையை அடுத்துள்ள கருமலை காட்டில் பதுங்கினான். அங்கிருந்தபடியே திடீர் திடீரென வெளியே வந்து கம்பெனி படைகள் மீது கொரில்லா தாக்குதல்களை நடத்தினான். சின்னமலையின் இந்த தாக்குதல்களால் ஆங்கிலேயர் படைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. எப்படியாவது சின்னமலையை கைது செய்து தங்கள் வழக்கமான தண்டனையான தூக்கில் அவனை போடுவது என்று முடிவு செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். அதற்கு தங்களின் வழக்கமான ஒரு துரோகியை தேடினார்கள். சின்னமலையின் அன்றாட நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கினார்கள். அந்த துரோகியும் அகப்பட்டான். கொடுஞ்செயல் செய்தவனின் பெயர் நல்லப்பன். அவன் வேறு யாரும் அல்ல, சின்னமலையின் சமையல்காரன். சின்னமலை பகலில் கொரில்லா தாக்குதலில் ஈடுபடுவதும் இரவில் மலையடிவாரத்தில் உள்ள ஒரு வீட்டில் உணவுண்டு உறங்குவதுமாக இருந்தான். இதை உளவாளிகள் மூலம் ஆங்கிலேயர்கள் தெரிந்து கொண்டார்கள். சின்னமலையின் நம்பிக்கைக்குரிய சமையல்காரனாக இருந்து உணவு சமைத்து கொடுத்தான் நல்லப்பன். ஆங்கிலேயர்கள் தங்களின் வஞ்சக வலையை விரித்தார்கள். நல்லப்பனுக்கு பதவியும் பணமும் தருவதாக ஆசை காட்டினார்கள். எறும்பூர கல்லும் தேயும் என்பார்களே, அந்த நல்லப்பனின் விசுவாச மனம் அறவே தேய்ந்தது. அந்த சமையல்காரன் கம்பெனியின் கைக்கூலியாக மாறினான். சின்னமலையை கைது செய்யும் செயல் திட்டத்தை நல்லப்பனுக்கு வகுத்து கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள். அன்று இரவு உணவுக்காக சின்னமலையும் அவன் சகோதரர்களும் வந்தார்கள். நல்லப்பன் அவர்களின் தோள்களில் இருந்த துப்பாக்கிகளை கீழே ஓரிடத்தில் வைத்துவிட்டு உணவு உண்ணுமாறு கூறினான். சின்னமலை மறுத்தான். அவை தற்காப்புக்கானவை என்றான். நல்லப்பனோ, இங்கே நான் சமையல்காரனாக இருக்கும் வரை எதிரிகள் யாரும் நுழைய முடியாது. இங்கேயும் வந்து கொலை கருவியுடனேயே உணவு உண்ண வேண்டுமா என வஞ்சக பேச்சில் வலை விரித்தான். நல்லப்பனின் வஞ்சகம் வென்றது. உணவு எடுக்க சமையலறையின் உள்ளே சென்றவன் பதுங்கியிருந்த ஆங்கிலேயருடன் திரும்பினான். சின்னமலையும் சகோதரர்களும் ஆங்கிலேய படை வீரர்களால் சூழப்பட்டார்கள். அப்போதுதான் தன் தவறு சின்னமலைக்கு புரிந்தது. ஆனால் அதன் பின் அவனால் என்ன செய்ய முடியும்? நல்லப்பன் மீது கடுங்கோபம் கொண்ட சின்னமலையின் தம்பி அவனை ஒரு தட்டு தட்டினான். நல்லப்பன் அங்கேயே இறந்து போனான். பணத்துக்கு ஆசைப்பட்ட துரோகி மடிந்தான். அந்த துரோகத்தால் அன்றோ சின்னமலையும் அவன் சகோதரர்களும் கைதானார்கள். சங்ககிரி கோட்டையில் அடைக்கப்பட்ட அவர்கள் மீது ஒப்புக்கு ஒரு விசாரணை நடந்தது. கொங்கு நாட்டில் கம்பெனியின் ஆதிக்கத்தை ஏற்றால் விட்டுவிடுவதாக பேரம் பேசப்பட்டது. வரிச்சலுகை காட்டப்பட்டது.
கோட்டை சீரமைத்து தரப்படும் என்றார்கள். ஆனால் சின்னமலை மறுத்தான். காவிரி பொங்கி பிரவாகம் எடுக்கும் அந்த ஆடிப்பெருக்கு நாளிலே சின்னமலை, அவனின் இரு சகோதரர்கள், வேலைக்காரன் கருப்பன் என நால்வரும் சங்ககிரி கோட்டையின் வெளியே புளிய மரத்தில் தூக்கில் தொங்கினார்கள். அது 1805. ஒரு சமையல்காரனின் துரோகத்தால் மாய்ந்து போன மாவீரனின் தியாகமும் வீரமும் ஆடிப்பெருக்கின் காவிரி நீர்பெருக்கைப் போல கொங்கு மக்கள் மனத்திலும் பொங்கி பிரவாகமெடுத்தது.